உங்களோட விவசாயத்துக்கு தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லையா? ஆட்டுப்பண்ணை வைக்கிறதுக்கு ஆடுகள்லாம் வந்து எங்கே வாங்கிறது? ஒன்று ஒன்றுத்துக்கும் எப்படி வந்து காசு அரேஞ்ச் பண்ணுறது? உங்களோட விவசாயத்தை மேம்படுத்த தேவையான காசு உங்ககிட்ட இல்லையா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நம்மளோட அரசு ஒரு திட்டம் உருவாக்கியிருக்கு. இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு இந்தியன் மணியோட ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனல். நான் பாலசரஸ்வதி. யாருக்கெல்லாம் வந்து விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. யாருக்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் கான்டென்ட் ரொம்ப பிடிக்கும், அதாவது பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து ஆரம்பித்தா ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட ஃப்ரீடம் பிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனல் இருக்குது, அதை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் யாருக்கெல்லாம் வந்து பர்சனல் ஃபைனான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்தியன் மணி தமிழ் இதை வந்து நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணாலே எங்களோட மெயின் சேனல் வந்துடும். ஸோ அது வந்து முழுக்க முழுக்க பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கான்டென்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். இன்னொரு விஷயம், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷனாக இருக்கிற எங்களோட டவுன்லோட் லிங்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் அகெயின் சொல்கிறேன். ஸோ வாங்க நாம் இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணுவோம். நம்மக்கிட்ட வந்து காசு இருந்ததுன்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ணுவோம். காசு இல்லாத பட்சத்தில் நாம் வந்து கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக வந்து ஒரு நிறைய எக்ஸ்பென்சிவ் பொருள் வாங்கணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து பயன்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து அந்த கடனை அடைச்சிட்ருப்போம். ஸோ அதே மாதிரி தான் விவசாயிகளுக்கு கவர்மெண்ட்டே உருவாக்கின ஒரு கிரெடிட் கார்டு தான் கிசான் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் எப்போ உருவாக்குனாங்கன்னா 1998 உருவாக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு ஒரு ப்ராப்பரான சேலரி இருக்காது, அவங்களுக்கு வந்து காசு வந்து ப்ராப்பராக வராது. ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், ஏதாவது ஒரு இரிகேஷனாக இருக்கட்டும், வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு வந்து தேவையான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பயிரிடுறதுக்கு நிறைய க்ராப்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், விவசாயத்துக்கு சார்ந்த என்ன ஒரு பொருட்களாக இருக்கட்டும், அவங்க வந்து வாங்கிறதுக்கு காசு இருக்காது. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த கிசான் கிரெடிட் கார்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிசான் கிரெடிட் கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நிறைய பேங்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணி இந்த கிசான் கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் வாங்கி அதை உங்களோட விவசாயத்துக்கு வந்து நீங்கள் நல்லாவே பயன்படுத்தலாம். அண்ட் இன்னொரு ஒரு பெனிஃபிஷியலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே மினிமமாக 2%லேருந்து மேக்ஸிமமாக 3% வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ஒரு நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இல்லாததுனால உங்களுக்கு நீங்கள் கடன் அடிக்கும் போது கூட நீங்கள் நிறைய காசு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட இந்த கிசான் கிரெடிட் கார்டோட ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். பொதுவாகவே ஒரு விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டைமில் நிறையவே நம்மளுக்கு செலவாகும். ஸோ அதெல்லாமே வந்து இந்த கிரெடிட் கார்டு பார்த்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் ஹார்வெஸ்ட், அதாவது ஈல்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம். செகண்ட், டெய்ரி அனிமல்ஸ், அதாவது பால் விலங்குகள், பசுவாக இருக்கட்டும் இல்லை வந்து கோட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து நீங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கணுன்னா கூட இந்த கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பம்ப் செட்ஸு, ஏன்னா இப்போ நிறைய விவசாயிகளுக்கு வந்து தேவையான ஒரு விஷயமே ஒரு ப்ராப்பரான வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும், அதுக்கு வந்து மெயினாக பம்ப் செட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கிசான் கிரெடிட் கார்டில் 3 லட்சம் வரைக்குமே நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் லோன் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெர்மனண்ட்டாக யாருக்காச்சும் வந்து ஒரு டிசபிலிட்டி இருக்குது, இல்லை வந்து ஏதாவது ஒரு விவசாயி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் நம்மளோட கவர்மெண்ட், அதாவது இந்த கிசான் கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எலிஜிபிளான ஃபார்மர்ஸ் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து அட்ராக்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்குது. அண்ட் இதன் மூலமா வந்து விவசாயிகளுக்கு கிரெடிட் கார்டும் கிடைக்கும், டெபிட் கார்டும் கிடைக்கும், இன்க்ளூடிங் இந்த கிசான் கிரெடிட் கார்டையும் பொறுத்து. ஸோ கிசான் கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதன் மூலமா நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணால் கூட அதுலேயுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு கிடைக்கும். மேலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தொந்தரவே இல்லாமல் பணம் வந்து செலுத்தும் ஒரு நடைமுறை இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளெக்சிபிளான ரீபேமெண்ட் ஆப்ஷன்,
ஒரு ஒரு விவசாயி பொறுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீபேமெண்ட் வந்து அவங்க பண்ணிக்கலாம். சிங்கிள் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேஷ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, அண்ட் இந்த கார்டோட கிரெடிட் லிமிட் வந்து 3 இயர்ஸ் வரைக்குமே வந்து அதில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹார்வெஸ்ட் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணால் போதும், அதை டக்குன்னு வந்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு லோன் வாங்குறீங்கன்னா நிறைய கொலாட்டரல்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 1.6 lakh வரைக்கும் நீங்கள் வந்து காசு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொலாட்டரல்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு கிசான் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இப்போது நாம் இந்த கிசான் கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் சார்ஜஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேங்க்ஸ் வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, பட் மினிமமாக 2%லேருந்து மேக்ஸிமமாக 3 இல்லை 4% வரைக்கும், மேக்ஸிமமும் வந்து 4% தாங்க. ஸோ 4% வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். இதை வந்து நார்மலான லோனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இது வந்து விவசாயிகளுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் சப்போஸ் இப்போ ஒரு விவசாயி வந்து ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணலை, அவங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து ப்ராப்பராக இல்லாத பட்ஜெட்டில் மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா மினிமமாக 2%லேருந்து மேக்ஸிமமாக 4% வரைக்கும் தான் விவசாயிகள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில சப்சிடிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் வந்து நம்ம விவசாயிகள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கிரெடிட் கார்டில் சார்ஜஸ்லாம் வந்து என்ன மாதிரி சார்ஜஸ் இருக்கோ நம்ம பார்த்துடலாம். ஸோ மெயினாக வந்து நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிரெடிட் கார்டை வந்து அப்ளை பண்ணி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றும் அடமான பத்திர கட்டணம் இதுக்குமே நீங்கள் வந்து சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு போகலாம். எப்படிப்பட்ட விவசாயிகள் வந்து இந்த ஒரு கிசான் கிரெடிட் கார்டை வந்து வாங்கலாம், இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணலாம்னு நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மர் இல்லை ஓன் கல்டிவேட்டர், அதாவது உங்கள் சொந்தமான நிலத்தில் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஓனாக ஒரு க்ராப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் வாங்கலாம். இந்த ஓன் கல்டிவேட்டர்ஸ்லேயே நிறைய பேர் வந்து குரூப்பாகவும் பண்ணுவாங்க, மற்றும் நிறைய பேர் வந்து ஒரு பாரோவர்ஸாகவும் இருப்பாங்க. அவங்களுமே இந்த ஒரு கிசான் கிரெடிட் கார்டை வாங்கிக்கலாம். பங்குதாரர்கள், குத்தகை விவசாயிகள், இல்லைனா வாய்வழி குத்தகைதாரர், ஸோ இவங்களும் கூட இந்த ஒரு கிசான் கிரெடிட் கார்டை வாங்கலாம். இந்த ஷேர் கிராப்பர்ஸ், ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறமா இந்த டெனன்ட் ஃபார்மர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் மற்றும் இல்லை ஜாயிண்ட் லியபிலிட்டி குரூப்பில் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே இந்த ஒரு ஸ்கீமை வந்து அப்ளை பண்ணி இந்த கிசான் கிரெடிட் கார்டை வாங்கிக்கலாம். அண்ட் நார்மலான ஒரு விவசாயம் மட்டும் இல்லாமல் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இப்போ யாராச்சும் வந்து ஒரு கோட் ஃபார்மிங் வைக்கிறாங்க, இல்லை வந்து கவு ஃபார்மிங் வைக்கிறாங்க, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிஷ் ஃபார்மிங் வைக்கிறாங்கன்னா அவங்களுமே வந்து இந்த ஒரு ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிசான் கிரெடிட் கார்டை வாங்கிக்கலாம். இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி கேட்டகரியிலேயே நிறைய ஃபார்மிங்க்கு வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து அக்வா கல்ச்சர் ஃபார்மிங், மெயினாக வந்து ஃபிஷ் ஃபார்மிங் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி விவசாயம் வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது மீன் வளர்ப்பு விவசாயம் வைக்கிறாங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஒரு மீன் வாங்குறாங்க, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு லேண்ட் இருக்குது அண்ட் அவங்க வந்து இந்த விவசாயம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு எலிஜிபிளான விவசாயியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடல் மீன், அதாவது மெயினாக கடலில் இருக்கிற மீனை வச்சு கூட நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு விவசாயம் ஏதாச்சும் இருந்ததுன்னா, மற்றும் கோழி பால், அதாவது டெய்ரி ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு கவுலேருந்து நம்ம வந்து மில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஸோ அதன் மூலமாக வந்து ஒரு விவசாயம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட விவசாயங்கள்லாம் வந்து ஒரு விவசாயி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிளான பர்சன் தான் இந்த ஒரு ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த விவசாயம் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரெண்டட் பிளேஸில் வைக்கிறீங்க, இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஓன் லேண்ட் இருக்குது, இல்லை வந்து நீங்கள் யார்கிட்டயாச்சும் வந்து பாரோ பண்ணுறி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பிஸ்னஸை செட் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போது இந்த கிசான் கிரெடிட் கார்டை வந்து வாங்கிறதுக்கு எப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், இதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும், அதாவது ஆன்லைன்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கும், ஆஃப்லைன்லேயும் நீங்கள் வந்து போய் வாங்கிக்கலாம். அதை வந்து ப்ராப்பராக ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்கு உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் மெயினாக ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸோட டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன அட்ரஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸ், வேலிட் அட்ரஸாக வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமா எந்த லேண்டில் வந்து நீங்கள் ஃபார்மிங் வைக்கிறீங்க அந்த ஒரு லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து இருக்கணும்.
அண்ட் நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் இந்த கிரெடிட் கார்டை வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேங்க் வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பிடிசி அதாவது போஸ்ட் டேட்டட் செக்ஸ் வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பராக இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிசான் கிரெடிட் கார்டு கண்டிப்பாக அப்ரூவ் ஆகிடும். ஸோ இப்போது நாம் வந்து மேஜர் டாபிக்கு போயிடலாம். கிசான் கிரெடிட் கார்டுனா என்ன அண்ட் இதை வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அந்த ஒரு விவசாயிகளோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, எப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ஸில் வந்து சப்மிட் பண்ணணும், இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த கிசான் கிரெடிட் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது? ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு கிசான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் அண்ட் ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் வந்து இந்த ஒரு கிசான் கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பேங்க் வந்து சூட்டபிளாக இருக்கும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து அவங்களோட அந்த ஒரு க்ரைட்டீரியா எல்லாமே உங்களுக்கு சூட்டாது அப்படின்னா அந்த பேங்க்கை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க் அந்த ஒரு இன்டர்நெட் பேங்கிங் வந்து நீங்கள் போகணும். எல்லா வெப்சைட்லேயுமே நிறைய லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் வந்து கிசான் கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி கேட்கும், நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கும், கேஒய்சி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் அந்த ஒரு பேஜுக்கு வந்து கொண்டு போகும். ஸோ அந்த அப்ளிகேஷன் பேஜில் நீங்கள் உங்களோட ஏ டு சி இன்ஃபர்மேஷன், அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குதோ எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் மூலமாக உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். இப்போ சப்போஸ் நீங்கள் எலிஜிபிளான ஒரு விவசாயியாக இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா பேங்க் வந்து 3-4 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் வந்து எலிஜிபிளான பர்சன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ சப்போஸ் அது ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் ப்ராப்பரான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாத ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேங்க்கில் போய் கூட அதை பற்றி விசாரிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணனா அகைன் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் செகண்டான ஆப்ஷன் வந்து ஆஃப்லைன் ஆப்ஷன். ஸோ ஆஃப்லைன்னா ஆப்வியஸ்லி அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் பேங்க்கில் போயிட்டு அந்த பேங்கிங் அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசி அவங்க கொடுக்குற அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணி அங்கே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் ஆஃப்லைன் ஆப்ஷன். ஸோ எய்தர் நீங்கள் வந்து ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணலாம். ஸோ யாருக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, இப்போ பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் இருக்குது, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே போய் கேட்டுடுறேன், எல்லா டவுட்ஸுமே வந்து நான் கேட்டுடுறேன் நினைக்கிறவங்க அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் பேங்க்குக்கு போய் இந்த ஒரு கிரெடிட் கார்டை வந்து அப்ளை பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து எனக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும், நான் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கன்வீனியன்ட் ஆப்ஷன் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ மூலமாக கிசான் கிரெடிட் கார்டுனா என்ன, அது வந்து விவசாயிகளுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும், அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைன்லேயும் எப்படி அப்ளை பண்ணுறது, ஆஃப்லைன்லேயும் எப்படி அப்ளை பண்ணுறது, மற்றும் எப்படிப்பட்ட விவசாயிகள் அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து எப்படி இருக்கணும், இந்த ஒரு கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மேலும் இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதர் பற்றியான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிக்கலாக நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் எப்படி இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். மேலும் இந்த கிசான் கிரெடிட் கார்டை பற்றி இதை வந்து அப்ளை பண்ணி இதன் மூலயமா வந்து பெனிஃபிட்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வந்து மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து விவசாயம் சார்ந்த டாபிக்ஸ் வந்து வேணும், இல்லை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் வந்து நான் பேசணும்னு நினச்சா கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்புனீங்க. மேலும் வந்து விவசாயிகள் யாரெல்லாம் வந்து உங்களோட சர்க்கிளில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாராச்சும் ஒருத்தங்க கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு வச்சில்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் ஆகிருக்கிற டவுன்லோட் லிங்க் ப்ரெஸ் பண்ணி எங்களோட ஃப்ரீடம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களோட ஃப்ரீடம் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800+ கோர்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து விவசாயம் சார்ந்த கோர்சஸும் இருக்குது, பர்சனல் ஃபைனான்ஸ் சார்ந்த கோர்சஸும் இருக்குது, மற்றும் பிஸ்னஸ் ரிலேட்டட் கோர்சஸும் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஸோ நீங்கள் இந்த ஆப்பு டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுக்கு இன்னொரு ஒரு மேஜரான விஷயம் என்னென்னா எல்லா கோர்ஸுக்குமே இன்ட்ரொடக்ஷன் மாடியூல் வந்து ஃப்ரீயாக
நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்ட்ரடக்ஷன் மாடியூல் வந்து நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும், எந்த கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நீங்கள் வந்து அந்த கோர்ஸை வந்து படித்து பலனடையலாம். ஸோ ஃபைனலி இட்ஸ் மீ பாலசரஸ்வதி சைனிங் ஆஃப். கெட் வை பெக்ஸி.